ஹலோ படிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மகாபலிபுரம்ல நடக்கிற இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவலுக்கு தான். தமிழ்நாடுல இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் 3 நாள் மகாபலிபுரம்ல நடந்துச்சு. 10 டீம் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாங்க. அதுல 4 பேர் இன்டர்நேஷனல் டீம்ஸ், 2 டீம் தாய்லாந்துல இருந்தும் 2 டீம் யூஎஸ்ஏல இருந்தும் வந்திருந்தாங்க. ஸ்பைடர்மேன், டிராகன், ஃபிளையிங் ஹார்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ், பாண்டா, டைகர், டால்ஃபின்ஸ்னு நிறைய கைட்ஸ் பீச் காத்துல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட உட்காந்து பார்க்கும்போது ஆஹா, செம்மையா இருந்துச்சுங்க. கிட்ஸ் மட்டும் இல்ல, பெரியவங்க கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபெஸ்டிவல் 13th August 2022 இருந்து 15th August 2022 வரைக்கும் 3 நாள் நடந்துச்சுங்க. நாங்க இங்க 13th August போயிருந்தோம். சாட்டர்டே இங்க சும்மா 8000 பேர் வந்திருந்தாங்கன்னு அங்க ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க. தாய்க்குடம் பிரிட்ஜ் பேண்ட் அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சண்டே அன்னைக்கு ராஜேஷ் வைத்யா அண்ட் குரூப் ஃபியூஷன் மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஈவெண்ட் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல நடக்குதுன்னு நம்ப முடியாத அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் இந்தியன் பிளாக் கைட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஜனகணமனன்னு ஆர்கனைசர்ஸ் கலக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்ஸ்ல இருந்து காட்டன் குர்த்தி, ஸ்டேஷ்னரி, ஸ்பெஷல் டீ பவுடர், நேச்சுரல் ஹனின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுங்க. இது இல்லாம பிவிஆர் பாப்கார்ன், சாண்ட்விச், ஸ்நாக்ஸ், ஸ்பிரிங் பொட்டேட்டோஸ், பிரியாணி, தந்தூரி, ஐஸ்கிரீம்னு கிட்டத்தட்ட ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபுட் கோர்ட்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் 12 o'clock அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைனா கூட ஈவினிங் 3 o'clock மேல செம்மையா கூட்டம் வந்துருச்சு. பாத்தீங்களா இங்கெல்லாம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு. நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போனதால ஆஃப்டர்நூன் நாங்க கைட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்றாங்கிறதுல இருந்தே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா சி எம்பரர்னு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. அங்க ஃபுட்ஸ் எல்லாம் செம்மையா டேஸ்டா இருந்துச்சு. ஷவர்மா, சிக்கன் ஐட்டம்ஸ், ஃபிஷ்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. அவங்களோட பிரான்ச் கூட வேலைச்சேரியில இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் நடந்தாலும் கைட்ஸ் ஒன்றும் நமக்கு புதுசு இல்லைங்க. கைட்ஸ் பத்தி ரிக்வேதா காலகட்டத்தில இருந்தே பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா சும்மா 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம்ல கைட்ஸ் ரெக்டாங்குலராகவும் ஃபிளாட்டாகவும் இருந்திருக்கு. டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ்க்கும் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. கைட் ஃபெஸ்டிவல் எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? நம்ம காட்ஸை டீப் ஸ்லீப்ல இருந்து எழுப்பதானா. இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிங்ஸ் அண்ட் ராயல்ஸ் தான் இந்த கைட் ட்ரெடிஷனை உருவாக்குனாங்கன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் முகல்ஸும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அப்படியே நாளடைவில் மக்கள் மத்தியிலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. குஜராத் தான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸாம். இந்த ஃபெஸ்டிவலை உத்ராயன்னு சொல்லுவாங்க. வின்டர் முடிஞ்சு சம்மர் தொடங்கும் போது யூஸ்வலி இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த ஃபெஸ்டிவலை ஃபார்மர்ஸை ஹானர் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரீஜனல் ஈவெண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டாக 1989 அப்போ மாறி இருக்கு. இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே பப்ளிக் ஹாலிடே 2 நாளைக்கு மாத்திட்டாங்க. 2012 பேக் தென் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த நரேந்திர மோடி இந்த ஃபெஸ்டிவலை இன்னாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. கின்னஸ் ரெக்கார்டில் 42 கண்ட்ரி இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல ஜப்பான், யூகே, கனடா, பிரேசில், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், சைனான்னு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஈகராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். இது இல்லாமல் ஃபேமஸான டான்சர்ஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ்னு எல்லாருமே கலந்துப்பாங்க. யூஸ்வலாக சபர்மதி நதிக்கரையில் இது நடக்கும். ஏன்னா அங்கே பீப்புளோட கெப்பாசிட்டி 5 லட்சம் வரைக்கும் இருந்துக்கலாம். இல்லைன்னா அகமதாபாத்தில் போலீஸ் ஸ்டேடியமில் நடக்குமா. குஜராத்தில் மட்டும் இல்லாமல் தெலுங்கானா, ராஜஸ்தான், அகமதாபாத், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், ஹைதராபாத்னு நிறைய இடங்களில் இந்த ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அகமதாபாத்தை கைட் கேபிட்டல் ஆஃப் குஜராத்னே சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி கைட் ஃபெஸ்டிவல் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. எங்களுக்கு இந்த கைட் ஃபெஸ்டிவல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல 12 வயசுக்குள்ள இருக்கிற குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா அலோவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பிளே ஏரியாஸும் வச்சிருந்தாங்க. குட்டி பசங்க எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பலூன்ஸ் பார்த்து ஈவினிங் ஒரு 5:30-6 வரைக்கும் ஒரு சில கைட்ஸ் எல்லாம் பறந்துட்டு தான் இருந்துச்சு. ஈவினிங் கைட்ஸ் எல்லாம் இறக்கும் போது சின்ன பசங்களுக்கு ஒரு சில கைட் ஃபிளையர்ஸ் வந்து கைட்ஸ் எல்லாம் கொடுத்து பறக்க வச்சாங்க. அவங்க எல்லாம் செம்மையா ஹாப்பி ஆயிட்டாங்க. கைட் ஃபிளையர்ஸ் எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா? அதுல பசங்க மட்டும் இல்லைங்க, நிறைய கேர்ள் கைட் ஃபிளையர்ஸ் கூட வந்திருந்தாங்க. நாங்க முந்திரி கொட்டை மாதிரி மத்தியானமே போய் வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா நிறைய ஃபேமிலிஸ் மத்தியானம் வந்தா கூட கொடை, பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க. நேச்சுரல் லைட்டிங் இருக்கிற வரைக்கும் கைட் ஃபிளை பண்ணாங்க. நேச்சுரல் லைட்டிங் போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து கைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு மட்டும் குட்டி குட்டி கைட்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த மியூசிக் பேண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணார். இந்த கைட் ஃபெஸ்டிவலில் எல்லாமே பாசிட்டிவ் நல்லா இருந்தால் கூட ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. என்னன்னா இங்கே ஃபுட் ஸ்டால்ஸில் ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க. சரியான கூட்டம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கூட கிடைச்சிது. நான் போயிருக்கும் போது ஆன்லைனில் புக் பண்ணல. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா 150 ருபீஸ் தான். நாங்கள் நேரில் போய் வாங்கினதால 200 ருபீஸ் டிக்கெட்டுக்கு வாங்கினாங்க.
ஆனா இது என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தாங்க. இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நீங்க வந்து அந்த மியூசிக் ஷோஸ் எல்லாம் நின்று பாத்துக்கலாம், பின்னாடி சேர்ஸ் கிடைச்சா உட்காந்து பாத்துக்கலாம். ஆனா வந்து ஸ்பெஷலா சீட்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு கோல்டன் டிக்கெட்ஸும் அதுக்கப்புறம் சில்வர் டிக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ் வச்சிருந்தாங்க. கோல்டன் டிக்கெட் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ், சில்வர் டிக்கெட் வந்து 600 ரூபீஸ் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு இசைமலையில் நனைஞ்சே ஆகணும், கோல்டன் டிக்கெட் வாங்கலாண்டான்னு சொன்னால் நல்ல வேலையாக நாங்கள் அது வாங்கலை. ஏன்னா உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கெலாம் வேலையே இல்லைங்க. எல்லாருமே சூப்பராக அந்த மியூசிக் இதெல்லாம் பார்க்கலாம். சேர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லை. ஃப்ரண்ட்டு பேக்குன்னெலாம் எல்லாருமே மொத்தமாக 150 ரூபீஸ்க்கே நீங்கள் வந்து முன்னாடி இருந்து பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு தான் சைட்லலாம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நடக்கிறது நல்லதாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு சில ஃபுட் ஸ்டால்ஸ் சரியான கூட்டம், எங்களால் அங்கே போய் வாங்கவே முடியல. குறிப்பாக சி எம்பரர்லாம் ஈவினிங் டைமுக்கு மேலே எங்களால் போயிட்டு எதுவுமே வாங்க முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த கோல்டன் டிக்கெட் சில்வர் டிக்கெட் சொதப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. ஏன்னா நாங்கள் என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு போயிட்டு ஃபுல் ஷோஸையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். கோல்டன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தவங்களோட நிலைமை தான் கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இட் ஆல் ஹேப்பன்ஸில். ஓவரால் இந்த ஈவெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் போய் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஓகே பாடிஸ், பாய் பாய், சி யூ இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டு போயிருங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.